நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆடியோ பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தமிழுக்கும் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் இடைப்பருவத் தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ செகண்ட் மிட்டாம் வந்து எங்களுக்கு 100 மார்க்ஸான்னு கேட்பீங்க. ஸோ அப்படி கிடையாது, இதில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய குவஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆஃபில் எக்ஸாமுக்கான ஒரு மாடல் குவஷின் பேப்பராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குவஷின் பேப்பர் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தனா கண்டிப்பாக நான் அதற்கணும் செகண்ட் மிட்டாமுக்கான தனி வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதாவது இப்போ வந்து அவங்க 50 மார்க்ஸ் தான் கேட்பாங்க, 50 மதிப்பெண்கள்லாம் கேட்பாங்க. ஏன்னா இப்போ முதல் தாள் 2ஆம் தாள் இருந்துச்சு, அதாவது இங்கே 1st மிட்டாமில் எழுதிருப்பீங்க. இப்போ அப்படி கிடையாது, ஒரே தாள் தான். 11th 12th எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ செகண்ட் மிட்டாமுக்கும் நடக்கும். அதே மாதிரி ஆஃப்லி எக்ஸாம் அண்ட் வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் அப்படி தான் கேட்பாங்க. அதனால் இது ஒரு 100 மார்க்ஸாக நீங்கள் பாருங்கள். ஸோ அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இப்போ குவஷன் தான் முக்கியம், மார்க் நம்மளுக்கு இப்போதைக்கு முக்கியம் கிடையாது. அதனால் 50 மதிப்பெண்கள் கேட்பாங்கன்னா இப்போ பேட்டர்னில் இருக்குது. நானும் தமிழ் ஆசிரியர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அவங்க 50 மதிப்பெண்கள்லாம் இனிமேல் வரப்போகிற 2ஆம் இடைப்பருவ தேர்வு கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி வந்து 1st பேப்பர் செகண்ட் பேப்பர் எழுதியிருப்பீங்க, அதாவது தமிழ் இங்கிலீஷ் அப்படி கிடையாது, ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இன்னைக்குடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்காக நிறைய சொல்கிறேன், அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். மொத்தம் பகுதி 1 பார்த்தீங்கன்னா 15 ஒன்வேர்டு கேட்பாங்க. இந்த ஒன்வேர்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதும்போது பக்கத்தில் உள்ள அந்த குறியீடுகளையும் சேர்த்து எழுதினா மட்டும்தான் பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஸ்கூலில் வேணால் இப்போதைக்கு நீங்கள் ஆன்சர் எழுதினா அப்படியே மார்க் போடுவாங்க. ஆனால் பொது பப்ளிக் எக்ஸாமில் வந்து பக்கத்து இப்போ 10th 1 ஆன்சர் வந்து செகண்ட் ஒன்னா அந்த ஆண்னா அந்த ஆண்கிறத போட்டு அது பக்கத்தில் உள்ள அந்த மக்கள் அந்த இதுன்னு போட்டு எழுதினா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதனால் எல்லா உங்களுக்கு இருக்கிற எல்லா சப்ஜெக்டில் எல்லா ஒன்வேர்டுக்கும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கடுத்த 15, 14, 12, 13, 14, 15 இது வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டை கொடுத்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அதாவது அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? அடுத்தது பகுதி 2, இது 2 மார்க் க்வெஸ்சன். எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடை அளிக்க, ஓகேங்களா? இதில் வந்து ஏதோ ஒரு 4 க்வெஸ்சனுக்கு அட்டன் பண்ணணும். அதாவது 2 மார்க் க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முக்கியமாக புக் பேக்கோட தான் நல்லா கிளியராக படிச்சு வைங்க. அப்போ தான் அதுலேருந்து நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. மோஸ்ட்லி 2 க்வெஸ்சன் 3 க்வெஸ்சன் தான் புக் உள்ளேருந்து கேட்பாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புக் உள்ளேருந்து கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணிக்கோங்க இப்போதிலிருந்து, ஓகேங்களா? அதுக்கு அடுத்த எவையேனும் 5 அணுக்க மட்டும் குறுகிய விடை அளிக்க, ஓகேங்களா? இதில் வந்து 2 மார்க் க்வெஸ்சன் தான். ஸோ 2 மார்க் க்வெஸ்சன் எழுதும்போது அந்த மேலே வந்து ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்லாம் கண்ணதாசன் பிறப்பு பெற்றோர் பற்றி குறிப்பிடுங்க. அப்போ கண்ணதாசன் பிறப்பு போட்டு அவருடைய பிறப்பை நீங்கள் எழுதுங்க. அதுக்கடுத்த கண்ணதாசன் பெற்றோர், அப்போ அவங்கள பற்றி அப்படி ஹெட்டிங் போட்டு எழுதுனா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க 2 மார்க்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளை இல்லாமல் நீங்கள் எழுத கற்றுக்கோங்க இனிமேல். அதுக்கடுத்த ஒரு குரல் கேட்டிருக்காங்க, 21, செயற்கை என தொடங்கும் குரலை அடிப்பிறலாமல் எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த குரலை வந்து எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், திருக்குறளை நீங்கள் அடிப்பிறலாமல் எழுதிக்கோங்க. அடுத்த 2 மார்க் க்வெஸ்சன் தான். அதுக்கடுத்து வந்து இலக்கணம் மொழிபெயர்ச்சி வந்து கேட்டிருக்காங்க, எவையேனும் 5 அணுக்க மட்டும் குறுகிய விடை அளிக்க. 22 பார்த்திங்கன்னா பொருத்தமான இடங்களில் நிறுத்தல் குறியிடுக. இப்போ அந்த க்வெஸ்சனை வாசித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியாது, பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமை கூறி சோழ நாட்டை ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட அப்படி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு புரியாது, அதனால் நிறுத்தர் குறியீட்டு போட்டு படித்து பாருங்கள், உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் புரியும். இப்போ நான் சொல்ல முடியாது, நீங்கள் தான் அந்த நிறுத்தர் குறியீடை கண்டுபிடிச்சி நீங்கள் தனி ஆன்சரில் நீங்கள் எழுதி ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 23 பார்த்திங்கன்னா நெஞ்சி உளிஞ்சை திணைகளை விளக்குக. 24 ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த பாட்டை வாசிக்கிறேன். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, ஓகேங்களா? இதில் அதில் 2 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இதில் அடியதுகளை எடுத்தெழுதுக. ஆளை பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு தருக, அதாவது கொள்க குறைக்க இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த 25 பார்த்திங்கன்னா குரல் வெண்பாவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 26 ஊர் பெயர்களின் மறுவுவை எழுதுக, அதாவது 2 ஊர் கொடுத்துருக்காங்க, புதுக்கோட்டை திருநெல்வேலி, இதனுடைய மறுவுவை இங்கே எடுத்து எழுதணும், ஓகேங்களா? 27 பார்த்திங்கன்னா பொருள் அறிந்து தொடர அமைக்க, அதாவது அள்ளி இறைத்தல் ஆறப்போடுதல், ஓகேங்களா? 27 வாசிச்சாச்சு. 28 பகுபத உறுப்பிலக்கணம் எழுதுக, அதாவது பெருக்கி.
அடுத்த 3 மார்க் கொஷின் பார்க்கலாம். பகுதி 3 வந்து 3 மதிப்பெண் வினாக்கள், மொத்தம் 18 மார்க், ஓகேங்களா. இதில் வந்து எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளிக்க. 29 பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகார மாநாடு நடத்தியதின் காரணங்களுக்கான மாபோசி கூறுவன யாவை. அப்போ இதோடைய ஹெட்டிங் போட்டுக்கோங்க, சிலப்பதிகார மாநாடு நடத்தியதின் காரணங்களான மாபோசி கூறுவன ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே அவர் கூறிய கருத்துக்களை கீழே எழுதிக்கலாம், பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. 30 பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்களின் காட்டு மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. அப்போது இதுவும் ஹெட்டிங் போட்டு எழுதுனா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. 31 பார்த்தீங்கன்னா, உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஃபஸ்ட்டு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அந்த பத்தியை கீழே வந்து ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதாவது அ இ கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொஷின் எப்படி எழுதணும்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஷின் வாசிக்கிறேன். தனிச்சிறப்பை பெற்ற அற அவையும் எங்கு அமைந்திருக்கிறது? நிறைய பேர் இப்போ உள்ள ஆன்சர் வந்து மதுரை. அந்த மதுரை எங்கே தான் எழுதுவீங்க? ஸோ அது மதுரை வராது, மதுரை காஞ்சின்னு வரும். ஸோ அதை எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, தனிச்சிறப்பு பெற்ற அற அவையும் மதுரை காஞ்சியில் அமைந்துள்ளது. ஸோ இதனால் இதுதான் முழு ஆன்சர். அதனால் இந்த ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த உரை பற்றிக்கு பொருத்தமான தலைப்பு ஒன்று எழுதுங்க. ஸோ இந்த உரை பற்றிக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு தலைப்பை நீங்கள் ஹெட்டிங்காக எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது, எவையேனும் 2 மட்டும் சுருக்கமான விடையை தருக. இதில் 30 இது வந்து 3 மார்க் கொஷின் தான். 32 பார்த்தீங்கன்னா, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. 33 மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் விற்கப்பட்ட பொருட்களை பட்டியலிடுங்க. ஸோ இது நீங்கள் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அந்த விற்கப்பட்ட அந்த பொருளை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பட்டியலிடுங்க. அதுக்கடுத்து அது என்னென்ன பொருள், அது எங்கே விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதோடய கருத்துக்களை எழுதலாம். 34 வந்து ஒரு சிலப்பதிகார பாடல், அதாவது தூசும் துகிரும் என தொடங்கும் சிலப்பதிகார பாடலை எழுதுகிறது. கட்டாயம்னா கட்டாயமாக நீங்கள் வந்து பாட்டை எழுதிதான் ஆகணும், 3 மார்க், ஓகேங்களா. அதுக்கு அடுத்த, எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளிக்க. 35 பார்த்தீங்கன்னா, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் எழுதுக. 36 வஞ்சி புகழ்ச்சி அணியை சான்றுடன் விளக்குக. 37 ஒரு திருக்குறள், அது ஒரு அழகீட்டு வாய்ப்பாடு கொடுக்கணும். அடுத்ததாக பகுதி 4 பார்த்தீங்கன்னா, மதிப்பெண்கள் 25 மதிப்பெண்கள். இது பார்த்தீங்கன்னா சிறுவினா, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. இது 5 மார்க் கொஷின். 38 பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகார மறுவூர் பாக்கம் வணிக வீதிகளை இன்றைய வணிக வளங்களோடு அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. அல்லது ஆளை பார்த்தீங்கன்னா, காலகணிதம் எனும் கவிதையில் கண்ணதாசன் குறிப்பிடும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 39 பார்த்தீங்கன்னா, இது ஒரு கடிதம், அதாவது உங்கள் தெருவில் பழுதடைந்துள்ள மின் விளக்குகளை சரி செய்ய தர வேண்டி வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுதுக. அல்லது ஆளை பார்த்தீங்கன்னா, நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. அதாவது ஒரு செய்தி பேப்பர் ஆசிரியருக்கு நீங்கள் கடிதம் எழுதணும். 40 ரொம்ப ஈஸி, படம் உணர்த்தும் கருத்துக்களை நயமுறை 5 தொடர்ந்து எழுதுங்க. ஸோ பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் இது ஒரு உழவர். ஸோ இந்த உழவை பற்றி நீங்கள் ஒரு கருத்துக்களை மேலே ஹெட்டிங்காக எழுதிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 நயமுறை கருத்துக்களை 5 or 6 எழுதிக்கலாம். ஸோ அதோட உங்களுடைய விருப்பம், ஒரு பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. அதனால் உங்கள் தெரிந்த கருத்துக்களை ஒரு தத்துவ மாதிரி எழுதி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அந்த படம் வரையக்கூடாது. 40 போட்டுட்டு அந்த படம் உணர்த்தும் கருத்துக்கள்னு ஹெட்டிங் போட்டு அதனுடைய ஒரு கருத்தை நீங்கள் ஹெட்டிங்காக எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதனுடைய உங்களுக்கு தெரிந்த ஒரு 5 or 6 ஒரு கருத்தை, நல்ல அழகான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம், ஓகேங்களா. ஸோ என்ன படம் வேணால் கேட்கலாம், அதாவது தமிழ் சம்மந்தப்பட்டமாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அப்படிலாம் கிடையாது. உங்கள் புக் பேக்லேயும் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, அதாவது 41 நயம் பாராட்டுக. ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கலாம். இந்த பாட்டை நான் வாசிச்சு காணிக்கிறேன், நீங்கள் வந்து இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். மெதுவாக நிறுத்தி நிதானமாக வாசித்தா மட்டும்தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம இந்த பாட்டை பார்க்கலாமா. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்குற திகழும் தென் மொழியே, ஊனினும் ஒளிர்வுறும் ஊண்டமிழ் மொழியே, உணிர்வினும் குணர்வதாய் ஒளிர் தமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, மாந்தரு கிருகனா பயங்குநல் மொழியே, தனினி சிறப்புற தனித்தமிழ் மொழியே, தலை திணி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே. இந்த பாடலை நீங்கள் வந்து 2 ரீட் பண்ணால் மட்டும்தான் இதனுடைய நயக்கருத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய மொத்த பாட்டோட கருத்துக்கள் பார்த்திங்கன்னா, செந்தமிழின் சிறப்பு தலைப்பாக நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கலாம். 42 பார்த்திங்கன்னா, மொழிபெயர்க்க ஆளை கொடுத்துருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் வேர்டை வந்து மொழிபெயர்க்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். உங்கள் புக் பேக்கில் உள்ள அந்த எல்லா மொழிபெயர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்க்கன்னு போட்டுட்டு அந்த இதனுடைய தமிழாக்கத்தை இங்கே கீழே எழுதிக்கலாம், ஓகேங்களா. அல்லது
ஆள் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க வரப்போகிறான், இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை வச்சு நீங்கள் ஒரு தொடரை நீங்கள் உருவாக்கலாம். பகுதி 5 மதிப்பெண்கள், 8 மதிப்பெண்கள், ஓகேங்களா? இது ஒரு நெடுவினா. அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடையளிக்க. 43 அதில் பார்த்தீங்கன்னா, பாடப்போதில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலில் உள்ள நயங்களை விளக்குக. அல்லது அதில் பார்த்தீங்கன்னா, நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்ய குற்றமில்லை, விதி செய்ய குற்றமின்றி வேறு யாரம்மா என்னும் கண்ணதாசன் கவிதையை கம்பனின் வரிகளோடு ஒப்பிட்டு எழுதுக. 44 பார்த்தீங்கன்னா, ராமானுசர் நாடகத்தை சிறுகதை வடிவில் மாற்றி எழுதுக. அல்லது ஆளர் நீவிர் அறிந்த சாதனை பெண்களை குறித்து கட்டுரை எழுதுக. உங்களுக்கு நிறைய சாதனை பெண்கள் தெரிஞ்சிருக்கும், அதில் உங்களுக்கு தெரிந்த ஒரு சாதனை பெண்ணை நீங்கள் கட்டுரையாக நீங்கள் எழுதலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. 45 ஆல நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு. அதுக்கடுத்த குறிப்புகளை கொண்டு மாணவ பருவமும் நாட்டு பருவமும் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. அதில் பார்த்தீங்கன்னா, பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி உமது உறவினர் ஒருவருக்கு கடிதம் வரைக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கடிதம். இந்த கடிதத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எழுதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும் ஒரு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த கடிதம் எழுதும்போது உங்களுடைய பேர் போடாதீங்க, அதில் ஆ இ போட்டுக்கோங்க. ஸோ இந்த வினாத்தால் உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 10ஆம் வகுப்பு தமிழ் வினாத்தாளை தயாரித்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னா, சே பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சேனலிலிருந்து மதிப்புகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா, அரசினர் மேல்நிலைப்பள்ளி தணிகை பெருளூர் வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க. ஸோ உங்களுக்கும் அந்த சாருக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லணும்னா, நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும்.